हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इनके नम्ब पाकपो 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 2 इंटग्रेशन एक्सरसाइज 2.2 सेवन्थ सम पाकपो इंटोग्रेट 3x स्क्वायर माइनस 2x प्लस 5 डिवाइडेड बाय x माइनस 1 इंटू x स्क्वायर प्लस 5 ऐसे ना नया वीडियोसल डिनामेटर इप्ली प्राक्टा फैक्ट्रेसो नम्बरना अब स्प्लिट पड़ मुड़ा सो इतमी वाले पार्शियल फ्रैक्शन यूस पड़नों मोदी इतना टाइप आफ पार्शियल फ्रैक्शन पाकन वह ब्राकेट मट ब्राकेट वो लीनियर लीनियर वर्दा नमुक फर्स्ट टाइप ए बै फर्स्ट ब्राकेट बी बै सेकंड ब्राकेट अब अद्को सेकंड टाइप और लीनियर इन वो लीनियर द होल स्क्वायर अंतमी वो अद्क எப்படி பண்ணனும்னா a பை அந்த ஸ்கொயர் இல்லாம முதல்ல எழுதிக்கணும் பிளஸ் b பை ஸ்கொயரோட எழுதிக்கணும் பிளஸ் c பை அந்த இது இல்லாம இன்னொரு தனியா பிராக்கெட் இருக்குல்லையா அதை எழுதிக்கணும் இப்போ இது வந்து பாருங்க ஒன்னு லீனியரா இருக்கு இன்னொன்னு குவாட்ரேட்டிக்கா இருக்கு பாருங்க x ஸ்கொயர் னு இருக்கு பாத்தீங்களா டிகிரி சோ இது வந்து குவாட்ரேட்டிக் அப்ப இது வந்து நமக்கு டைப் 3 அப்ப டைப் 3 பார்ஷியல் ஃபிராக்ஷன் எப்படி பண்றோங்கறத பாருங்க நான் ஏற்கனவே இது நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் சோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் முதல்ல பண்ணிட்டு தான் நம்ம இன்டகிரேட் பண்ணனும் 3rd टाइप ऑफ पार्शियल फ्रैक्शन पांग मोदी क्वेश्चन एलिपोम 3x स्क्वायर माइनस 2x प्लस 5 डिवाइडेड बाय x माइनस 1 इंटू x स्क्वायर प्लस 5 ईक्वल टू मोदी एना सेनुनाक इन द क्वाड्रेटिक इल्लाम लीनियरा और ब्राकेट कुडुत्तिरुक्कांगा पाथींगला अद मोदी ए बै अप्पडिनु पोट्टुकणुम ए बै x माइनस 1 प्लस इंद क्वाड्रेटिक एक्सप्रेशन कु न्यूमरेटर एप्पडि एझुदणुम्नु सोन्नाक bx प्लस c नु एझुदणुम सरिया bx प्लस c डिवाइडेड बाय x स्क्वायर प्लस 5 इवलोदा इदोड पार्शियल फ्रैक्शन अदावदु क्वाड्रेटिक इल्लाम लीनियरा डिग्री 1 इरुक्कर ब्राकेट ए बै नु पोट्टुकणुम प्लस இந்த குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷனை நாம என்ன செஞ்சுக்கணும் அப்படினாக்க நியூமரேட்டர்ல bx + c / x² + 5 இதுதான் இதோட பார்ஷியல் ஃபிராக்ஷன் இதுக்கு அப்புறம் நாம என்ன செய்வோம் as usual தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடுல நாம என்ன பண்ணனும் LCM எடுப்போம் இல்லையா LCM எடுக்க தெரியாட்டி என்ன சொல்லிருக்கேன் நான் இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கோங்க அப்படினு சொல்லிருக்கேன் सो एक्स स्क्वायर प्लस फाइव पोटाचे अदक फर्स्ट फ्रैक्शन कंपेर पड़नों एक्स माइनस वन सो इं एक्स स्क्वायर प्लस फाइव सो ए इंटू एक्स स्क्वायर प्लस फाइव अब प्लस अदमारे बी एक्स प्लस सी वो कामन इत रे सोरे ब्राकेटा नम्बर कंसिडर पड़ी ஏனா ஒரே ஃபிராக்ஷனுக்குள்ள தான் இந்த bx + cங்கிறது இருக்கு அதனால தான் நீங்க நான் ஒரு பிராக்கெட் போட்டுருக்கேன் இந்த பிராக்கெட்டுக்கு கீழே என்ன இருக்கு x² + 5 இருக்கு இதையும் lcm ஐயும் கம்பேர் பண்ணீங்கனாக்க எது இல்ல நமக்கு x - 1 இல்ல சோ இந்த இடத்துல x - 1 இந்த b ஏ தனியா c ஏ தனியா இந்த மாதிரி சம்ல நம்ம போட கூடாது bx + c னு 1 ஆ தான் எடுத்துக்கணும் அத பிராக்கெட் போட்டு x - 1 போட்டேன் இப்போ என்ன செய்யணும் இங்க இருக்கிற டினாமினேட்டரும் இங்க இருக்கிற டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிடும் இதுக்கு அப்புறம் என்ன வரும் 3x² - 2 x plus 5 equal to a into x square plus 5 plus மறக்காம bx + cங்கிறது ஒரே இது ஒரே பிராக்கெட்டா எடுத்துட்டு அதோட x - 1 சரியா இப்போ நம்ம என்ன செய்யப் போறோம் a க்கு வேல்யூ a b c க்கெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது வேனிஷ் ஆகுமா ஏதாவது எந்த ஏதாவது போகுமா அப்படினு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க x இருக்கா இங்க இங்க x இருக்கிற இடத்துல நான் 1 போட்டேன் அப்படினாக்க இந்த bx + c ஃபுல்லுமே போய்டும் நமக்கு a மட்டும் கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணப் போறேன்னா புட் x is equal to 1 x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் 1 போட போறேன் பாருங்க 3 into 1 स्क्वायर माइनस 2 इनटू 1 प्लस 5 ईक्वल टू ए इंटू वन स्क्वायर प्लस 5 इत वो वन अब नमुक जीरो वो सो इतना इतना सिंप्लीफाई पड़ा वो वन स्क्वायर वन वन इंटू थ्री थ्री वो माइनस 2 प्लस 5 ईक्वल टू ए इंटू वन स्क्वायर वन वन प्लस 5 वो 6 अब वो इन 5 प्लस 3 8 8 माइनस 2 इतना 6 वो 6 इज ईक्वल टू 6 ए अब सो इतनी कैनसल आने जीरोकूड़ा नम्बर प्राक्ट कैनसल पड़ो नमुक वन சோ ஏவோட ஆன்சர் நமக்கு வந்து இப்போ பாருங்க நம்ம ஏவோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம பியோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் சோ அந்த எக்ஸ்பிரஷனை நான் மறுபடியும் எழுதி இருக்கேன் இப்போ பி கண்டுபிடிக்கணும் அப்படினாக்க பியோ சியோ கண்டுபிடிக்கணும் அப்படினாக்க ஏ வந்து கேன்சல் ஆகணும் இல்லையா ஏ வந்து நமக்கு கேன்சல் ஆகற மாதிரி இருக்கா அப்படினு பார்த்தோம்னா எக்ஸ் க்கு நம்ம என்ன வேல்யூ போட்டாலும் இங்க ஏ கேன்சல் ஆகற மாதிரியே இல்ல அதனால நான் இப்போ அடுத்த சிச்சுவேஷன் என்ன பார்க்க போறேன்னாக்க இங்க பியும் எக்ஸும் சேர்ந்தாப்ல இருக்கு பாருங்க இப்போ நான் எக்ஸ் க்கு நான் இங்க 0 போட்டேனா நமக்கு என்ன ஆயிடும் பி போய்டும் இல்லையா சோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணப் போறேன் இந்த மாதிரி சம்முக்கு எல்லாமே நீங்க இத ஃபாலோ
பண்ணிக்கோங்க. ஒரு இது வந்து அந்த மாதிரி x யூஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து எக்ஸ்க்கு ஜீரோ போட்டு பாருங்க. எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நான் ஜீரோ போடுறேன். இங்கே ஜீரோ போட்டால் இது ஜீரோ ஆகிடும், இங்கே ஜீரோ போட்டால் இது ஜீரோ ஆகிடும். அப்போ ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஃபைவ் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல நான் ஜீரோ போட்டால் என்ன வரும், ஜீரோ ஸ்கொயர் ஜீரோன்னு வந்துடும், ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ்னு வந்துடும், ஸோ ஃபைவ் ஏன்னு வந்துடும். சரியா, இந்த இடத்துல நான் ஜீரோ போட்டேன் அப்படின்னாக்க இந்த இடத்துல பிஏ ஃபுல்லுமே வந்து வேனிஷ் ஆகிடும், அடுத்து சி மட்டும்தான் இருக்கும், ஸோ ப்ளஸ் சி இன்ட்டு. இந்த இடத்துல நான் ஜீரோ போட்டேன் அப்படின்னாக்க ஜீரோ மைனஸ் ஒன் என்ன வந்துடும், நமக்கு மைனஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். சரியா, ஸோ ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் ஏ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சின்னு வந்துடும். இப்போ ஏவோட ஆன்சர் நம்ம அங்கே ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் சின்னு வரும். ஸோ ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் சி அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து இந்த மைனஸ் சியை இந்த சைடும் இந்த ஃபைவை இந்த சைடும் கொண்டு வந்துட்டோன்னா சி வந்து பாசிட்டிவாக மாறிடும். இந்த ப்ளஸ் ஃபைவ் வந்து இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் ஃபைவ்னு வந்துடும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும். சரியா, இப்போ சியோட வேல்யூ வந்து நமக்கு ஜீரோன்னு கிடைச்சாச்சு, ஏவோட வேல்யூ வந்து ஒன் அப்படின்னு கிடைச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ நமக்கு என்ன பாக்கி இருக்குது, பியோட வேல்யூ தான் நமக்கு பாக்கி இருக்குது. ஸோ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளாக ஏதாவது ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. ஸோ எக்ஸுக்கு வந்து நான் ஒன் வந்து போட்டுட்டேன், எக்ஸுக்கு ஒன் போட்டுட்டேன், எக்ஸுக்கு ஜீரோ போட்டாச்சு. ஸோ நமக்கு எக்ஸுக்கு டூவோ ஏதோ ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம், அப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் டூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே நான் டூ போட போகிறேன். த்ரீ இன்ட்டு டூ ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு வந்து டூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், டூ பின்னு வரும். ஸோ டூ பி ப்ளஸ் சி, டூ பி ப்ளஸ் சி இன்ட்டு இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு டூ போட போகிறேன், டூ மைனஸ் ஒன். சரியா, போட்டாச்சு. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா டூ டூ சார் ஃபோர், ஃபோர் த்ரீ சார் டுவெல்னு வரும். டுவெல் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் ஃபோர் வரும், ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் ஏ அப்படின்னு வரும். ப்ளஸ் டூ பி, பி நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க. சியோட ஆன்சர் சி நம்ம அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். கடைசியில் போட்டுட்டு டூ மைனஸ் ஒன் வந்து ஒன்று. இப்போ இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், டுவெல் ப்ளஸ் ஃபைவ் வந்து செவன்டீன், செவன்டீனில் ஃபோர் போச்சுனாக்க தேர்ட்டீன், தேர்ட்டீன் ப்ளஸ் ஃபோர் தானே செவன்டீன். ஸோ தேர்ட்டீன் போட்டாச்சு. நைன் நைன் இன்ட்டு ஏ இருக்கிற இடத்துல ஒன் போட்டாச்சு, ஏவோட வேல்யூ ஒன் தானே. நெக்ஸ்ட்டு டூ பி, சி இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஜீரோ போட்டுப்போம், சியோட வேல்யூ ஜீரோ தானே, இந்த இடத்துல ஜீரோ போட்டுப்போம், அப்போ டூ பி மட்டும் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் தேர்ட்டீன் இஸ் ஈக்குவல் டு நைன் ப்ளஸ் டூ பி. நைன் இந்த சைடு வந்ததுன்னா என்ன வந்துடும், தேர்ட்டீன் மைனஸ் நைன் ஈக்குவல் டு டூ பின்னு வந்துடும். ஸோ டூ பி இஸ் ஈக்குவல் டு நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன், ஃபோர் வருமா. ஸோ பியோட ஆன்சர் நமக்கு டூ அப்படின்னு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் நம்மளோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதில் வந்து ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏங்கிறது நமக்கு ஒன், ஸோ ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்துடும். பியோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், என்னது டூ. ஸோ டூ எக்ஸ், சியோட வேல்யூ ஜீரோ, ஸோ டூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ்னு இருக்குது. இப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பிரித்தாச்சு. இந்த இடத்துலையே நம்ம அப்படியே நம்ம இன்டெக்ரேஷன் சிம்பிள் போட்டு டிஎக்ஸ் போட்டுருவோம். எல்லா இடத்துலையும் இன்டெக்ரேஷன் சிம்பிள் போட்டு என்ன போட்டுருவோம்னா டிஎக்ஸ் போட்டுருவோம். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம அடுத்தது இது இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் இப்படி வந்தாலே முதல்ல லாக் வருமானு பார்க்கணும். டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள், நியூமரேட்டர் வருதான்னு பாருங்களேன். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஒன்று, ஸோ டினாமினேட் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. ஸோ டினாமினேட்டர் நான் ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு நியூமரேட்டர் வந்தாச்சு. ஸோ இதுக்கு என்ன இன்டெகிரேஷன் ஃபார்முலானா லாக் ஆஃப் டினாமினேட்டர். லாக் போடும்போது மறக்காமல் இந்த மாடுலஸ் போட்டணும். ப்ளஸ் அடுத்ததையும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா நமக்கு டூ எக்ஸ்னு வரும். எக்ஸ் பவர் என்னக்கு என்ன ஃபார்முலா, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், அதான டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் டூ எக்ஸ், அது அப்படியே நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது. ஃபைவோட டிஃப்ரென்ஷியேஷன் ஜீரோ. ஸோ இதுக்கும் நமக்கு என்ன ஃபார்முலா தானாக்கா லாக் ஆஃப் டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சி அப்படி. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், இப்போ ரெண்டுமே லாகில் இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது, இதை நான் சிங்கிள் லாகில் மாற்ற போகிறேன். சிங்கிள் லாகில் மாற்றும் போது நமக்கு லாகுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. லாக் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு லாக் ஏ
ப்ளஸ் லாக் பின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து லாகுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் இருந்ததுனாக்க அதை தனித்தனி லாகாக ஸ்பிளிட் பண்ணும்போது நடுவில் ப்ளஸ் போட்டுக்கணும். இப்படி தனித்தனி லாகாக ப்ளஸ்ஸில் இருந்ததுனாக்க ஒரே லாகில் மாற்றும் போது ப்ராடக்டாக மாறிடும் அப்படின்னு நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நான் சிங்கிள் லாக் போட்டுட்டு மாடுலஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் என்ன செய்ய போனேன்னா ப்ராடக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சி வந்து தனியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ப்ராடக்ட், சும்மா சாதாரண ப்ராடக்ட் தான். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்னு வரும், ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ்னு வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் சி அப்படின்னு வரும். இதை இன்னும் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்டராக எழுதிப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் டேர்ம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் மைனஸ் கான்ஸ்டன்ட், இங்கே மறக்காமல் மாடுலர் சிம்பிள் போட்டணும், ப்ளஸ் சி. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.